எடுத்துக்காட்டு 3.31 பாருங்கள். பின்வரும் பல்லுறுப்பு கோவை சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மை பற்றி ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. மூலங்களோட தன்மை என்னென்னு ஆராயணும், ரெண்டு சம் இருக்குது, 1/1 பார்க்கலாம். இப்போ இது வந்து Px கொடுப்போம், ஓகேவா? Px கொடுத்து இதே தான் எழுதுவீங்க. Px கொடுக்கும்போது குறிமாற்றம் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸில் ஆரம்பிக்குது, கடைசி வரைக்கும் ப்ளஸ்லேயே போகுது, குறிமாற்றம் இல்லை. சரி, அடுத்தது Px கொடுத்து பார்க்கலாம். -x என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுக்கு இரட்டைப்படையில் வந்தால் மட்டும் அப்படியே எழுதணும், ஓகேவா? அடுக்கு ஒற்றைப்படையில் வந்தால் முன்னாடி குறி மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாற்றணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாற்றணும்னு சொன்னேன். இங்கே அடுக்கு எல்லாமே இரட்டைப்படையில் தான் இருக்குது, எக்ஸோட அடுக்கு. அப்போ எந்த குறியும் மாறாது, இருக்கிறது அப்படியே தான் வரும். அப்போ இதனுடைய குறிமாற்றம்னா இங்கே ப்ளஸில் ஆரம்பிக்குதா, கடைசி வரைக்கும் போனீங்கன்னா ப்ளஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. அப்போ இதனுடைய குறிமாற்றமும் பூஜ்ஜியம். Px மற்றும் Px Px-x குறிமாற்றங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம். புக்கை பார்த்து எழுதிங்க. இப்போ பூஜ்ஜியங்கிறதுனால மிகையின் மூலங்களோ குறையின் மூலங்களோ இதில் வந்துச்சு, இதில் எத்தனை குறிமாற்றம் வருதோ அது மிகையின் மூலம், Px-xல் வருதோ அது வந்து குறையின் மூலங்கள் அப்படின்னு எடுப்போம். இது ரெண்டுலேயுமே ஜீரோ தான் வந்துக்குது குறிமாற்றம். அப்போ மெய்யன் மூலங்கள் இல்லை, ஓகேவா? மிகையெண்ணோ குறையெண்ணோ இல்லை, மிகையெண்ணும் இல்லை குறையெண்ணும் இல்லை, இது ரெண்டுக்கும் காமனான பேர் மெய்யன் அப்படிமோ, அப்போ மெய்யன் மூலங்கள் இல்லை, ஓகேவா? மெய்யன் மூலங்கள் டோட்டல் பார்த்திங்கன்னா இது வந்து மிகையன் மூலம், இது வந்து குறையன் மூலமோ, இது வந்து மெய்யன் மூலங்கள் அப்படின்னு பார்ப்போம் டோட்டலில் ரெண்டையும் பார்த்து, ஓகேவா? இப்போ மெய்யன் மூலங்கள் இல்லை, ஓகேவா? மெய்யன் மூலங்கள் இல்லை அப்படின்னா அனைத்து மூலங்களும் மெய்யற்ற கலப்பெண் மூலங்களாகும், வரக்கூடிய அனைத்து மூலங்களும் மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள். இப்போ மெய்யன் மூலங்களோட எண்ணிக்கை 5 அப்படின்னா கலப்பெண் மூலத்தோட எண்ணிக்கை வந்து 10 வரும். ஏன்னா இதில் 5 ஆன்சர் வரும், 5 ஆன்சருக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டோம்னா 2 ஆன்சர் வந்திருக்கும். கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கை வந்து 10 போட்டிருக்கலாம், ஓகேவா? ஆனால் இதில் இல்லாதனால கலப்பெண் மூலங்களாகும், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, மெய்யன் மூலங்கள் இல்லை, அதாவது இது மிகையன், இது வந்து குறையன், ஓகேவா? மிகையன் மூலம் இல்லை, குறையன் மூலமும் இல்லை, டோட்டல் பார்த்திங்கன்னா மெய்யன் மூலம் 0, ஓகேவா? மெய்யன் மூலம் 0ங்கிறதுனால மெய்யனில் எத்தனை வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஆனால் இங்கே மெய்யன் மூலம் 0ங்கிறதுனால அனைத்து மூலங்களுமே மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் அப்படின்னு எழுதி முடிச்சிடுறோம். புக்கை பார்த்துங்க தெளிவாக எழுதுறதுக்கு. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸின் எடுக்க 5 மைனஸ் 19x எடுக்க 4 ப்ளஸ் 2x எடுக்க 3 5x எடுக்க 2 ப்ளஸ் 11 = 0 வருது. இதில் வந்து Px இருக்கிறது அப்படியே எத்தனை குறிமாற்றம் வருது, இங்கே ப்ளஸில் ஆரம்பிக்குது, இங்கே மைனஸ் குறி மாறுது, இங்கே ஒரு குறிமாற்றம், மறுபடியும் இங்கே ப்ளஸ்க்கு மாறுது ரெண்டாவது குறிமாற்றம், ஓகேவா? அப்படியே ப்ளஸில் கன்யூ ஆகிட்டு போகுது. அப்போ Px குறிமாற்றங்களின் எண்ணிக்கை வந்து 2. அடுத்தது Px கண்டுபிடிக்கணும். Px அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அடுக்கு ஒற்றைப்படையில் இருந்தால் மட்டும் குறியை மாற்றுங்க, அடுக்கு இரட்டைப்படையில் இருந்தால் அது குறியை மாற்றாதீங்கன்னு. அடுக்கு ஒற்றைப்படையில் இருக்குது, அதனால் -x 5 x 4 அடுக்கு இரட்டைப்படையில் இருக்குது, இருக்கிறத குறி மாற்றாமல் அப்படியே எழுதுங்க. இது அடுக்கு ஒற்றைப்படையில் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறும். இது பார்த்திங்கன்னா அடுக்கு இரட்டைப்படையில் இருக்குது, ஓகேவா? அடுக்கு இரட்டைப்படையில் இருக்கிறதுனால அப்படியே எழுதிடுங்க. அடுக்கு ஒற்றைப்படையில் இருந்தால் குறி மாற்றுங்க, அடுக்கு இரட்டைப்படையில் இருந்தால் குறி மாற்ற வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் மைனஸ்லேருந்து ஆரம்பித்து போகுது, மைனஸ் மைனஸ் மைனஸ்னு போகுது, இந்த இடத்துல ப்ளஸ்க்கு மாறுது, அப்படியே கடைசி வரைக்கும் ப்ளஸ்ஸாகவே போயிடுது. அப்போ ஒரு இடம் தான் குறி மாறுது, அதான் மைனஸ்லேருந்து வந்து ப்ளஸ்ஸுக்கு குறி மாறுது, ஓகேவா? இப்போ Px-x குறிமாற்றங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1, Px-ன் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 2, Px-x குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 1. அப்போ மிகையின் மூலம், இது வந்து மிகையின் மூலமோ, மிகையின் மூலங்கள் 2, ஓகேவா? குறையின் மூலங்கள் 1, மிகையின் குறையின் மூலங்கள். இதுக்கப்புறம் இந்த Px-xக்கு பாருங்கள், குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 1, ஓகேவா? மூலங்களின் எண்ணிக்கை 1, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு 1-1 0 வரும், ஓகேவா?
அது ஜீரோங்கிறது இரட்டை படை எண் என்பதால் பூஜ்ய எண்ணிக்கையில் குறையின் மூலங்கள் இல்லை, எனவே குறையின் மூலங்களின் எண்ணிக்கை 1 ஆகும். நீங்கள் இதில் வரதை டைரெக்டாக எடுத்துக்கலாம் மூலங்களின் எண்ணிக்கை, ஏன்னா இதுக்கு முன்னாடி 3.30 அப்படி டைரெக்டாக எத்தனை வருதோ அதை எடுத்துருப்போம். அதனால் குறையின் மூலங்களின் எண்ணிக்கை 1, இது அப்படியே இருக்கட்டும். இதில் ஏதாவது ஆல்ட்ரா ஆகுதான்னு பார்க்கலாம். இதிலேயே பாருங்கள், பிஎஃப்எக்ஸுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. பிஎஃப்எக்ஸில் உள்ள குறிமாற்றங்களின் எண்ணிக்கைக்கும் மிகையின் மூலங்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வேறுபாடு 2-2, ஏன்னா குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனையோ அதே தான் மூலங்களின் எண்ணிக்கைன்னு மிகையின் மூலங்களின் எண்ணிக்கைன்னு கொடுப்போம். 2-2 0 வரும். வேறுபாடு இரட்டைப்படை எண், 0 வந்தால் இரட்டைப்படை எண் என்பதால் பூஜ்ஜிய எண்ணிக்கையில் அல்லது இரு மிகை எண் மூலங்கள் உண்டு. இரு மிகையின் மூலங்கள்னால் இங்கே 2 இருக்கிறதுனால இரு மிகையின் மூலங்கள் உண்டு. ஆனால் இது அப்படியே நம்ம 2, 1, 3 எழுதலாமானா கிடையாது. ஓகேவா? இப்போ இங்கே 1 இருக்குது, இதில் 2, மொத்தம் 3 தானே வரணும் அப்படிங்களா? ஆனால் இதில் 2 தான் வருமா? இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ராகுமானு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கெழுக்களின் கூடுதல், அதாவது எக்ஸின் எடுக்க 5 எது இல்லாதனால 1, அடுத்து -19, அடுத்து +2, அடுத்து +5, +11. இந்த எக்ஸ் எல்லாமே இந்த வேல்யூ எல்லாமே எழுதுறோம். ஓகேவா? -19 இருக்குது, 11, 5, 16, 16, 2, 18, 18, 1, 19, +19, -19 =0. ஓகேவா? கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியனா அதனுடைய மூலங்கள் வந்து 1 எடுத்திருப்போம். 1 என்பது ஒரு மூலமாகும். எக்ஸ் -1 இந்த வகுத்தலில் போட்டிருப்போம். இந்த மாதிரி வகுத்தலில் போடும்போது எக்ஸ் -1 போடுவீங்க, இந்த வகுத்தலில் போடும்போது இங்கே 1 போட்டிருப்பீங்க. இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, மிகையின் மூலங்களின் எண்ணிக்கை 2. ஓகேவா? மிகையின் மூலங்களின் எண்ணிக்கை 2, குறையின் மூலங்களின் எண்ணிக்கை 1. ஓகேவா? 2 கூட்டினா மெய்யன் மூலங்களின் எண்ணிக்கை 3 வரும். ஆனால் இது 3, இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மெகையன் மூலம் இதில் வந்து கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியங்கிறதுனால இதில் வந்து 2 ஆன்சர் மூலங்கள் 2 இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து +1 ஒரு மூலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? இன்னொரு இது தான் நமக்கு தெரியாது, 2 ஆன்சரில் ஒரு இதோட ஆன்சர் 1 தெரியும், இன்னொரு ஆன்சர் என்னன்னு தெரியாது, இதுக்கு வர ஆன்சர் என்னன்னு தெரியாது. ஓகேவா? மூலம் இதுக்கான மூலம் வந்து 1 தான் இருக்குது, இதற்கான மூலம் 2 இருக்குது, 2 வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஓகே, அப்படி நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டோம். இப்போ 3 ஒரு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது +1 வருதா அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லலாம், அது +1 வருதா என்ன இதுன்னு தெரியாது. அதனால் மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள்னு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3, 3 1 வந்து +1 வந்துருச்சு, அதில் வந்து கலப்பெண் கிடையாது. அப்போ மீதி இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் இது ரெண்டும் ஓகேவா? அதிலே பாருங்கள், தெளிவாக பிற இரு மூலங்களும் மெய்யற்ற கலப்பெண் மூலங்களாகும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மொத்தம் 3 ஆன்சர் வருது, 3 மிகையனில் 2, குறையனில் 1, 2 சேர்த்தனோம்னா மெய்யன் மூலங்கள் 3 வரும். ஓகேவா? மெய்யன் மூலங்கள் 3 வரும். இதில் வந்து மூலங்களின் தன்மை தான் ஆராய சொல்கிறாங்க. 3 மெய்யற்ற கலப்பெண் மூலங்களா அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னால் அப்படி தான் கொடுத்துருப்போம். 3 வருது அப்படின்னா 3 வந்து ஓகேவா? 3 நம்ம 6 மாற்றி எழுதியிருப்போம். ஓகேவா? இதில் என்ன பண்ணிருக்குன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒரு ஆன்சர் வந்து +1 டைரெக்டாக ஆன்சர் நமக்கு கிடச்சிட்டதுனால மீதி 2 மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம்.